வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் ஹாப்பி நியூஸாக தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, WH1 WHG10 அவங்களுக்குலாம் ரிசல்ட்ஸ் திருப்பி வருமா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா WH6லேருந்து WH1க்கு மாறுச்சு இப்போ ரிசல்ட் ரீசெண்டாக. அவங்களுக்குலாம் ரிசல்ட்ஸ் வருமா வராதா, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும், ரீ எக்ஸாம் அவங்களுக்கு நடக்குமான்றத கேள்விக்கு இந்த வீடியோவில் கிளியர் ஆன்சருக்கு தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் ரிசல்ட்ஸ் வராதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபேக்காக இன்ஃபர்மேஷனை வந்து ரூமராக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் கேட்டபோது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ரிசல்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும், WH1ஆக இருக்கட்டும், WHG10 இருக்கட்டும், WH6 இருக்கட்டும், யாருக்கு இருந்தாலும் ரிசல்ட் கண்டிப்பாக ஃபைனலாக ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபெயிலாக பாஸாக வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பியும் ரீ எக்ஸாம் வைப்பாங்க. கண்டிப்பாக WH1 அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ரிசல்ட் வருன்றது தான் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் அவங்க இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எக்ஸாம் எழுதலாம் எல்லாருமே எழுதணும் கிடையாது, எழுதலாம், உங்களோட விருப்பம்தான். நீங்கள் எழுதணுன்னா எழுதலாம், பாஸ் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதணுன்ற எந்த ஒரு சிட்டுவேஷனும் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. உங்களோட விஷ் இதை கேட்டால் நீங்கள் எழுதணும்னா எழுதலாம், எழுதாமல் போகலாம்னா எழுதாமல் போகலாம், ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் கூட எழுத வேணாலும் எழுத வேணாம், கண்டிப்பாக கட்டாயப்படுத்தலை. இந்த எக்ஸாமில் எல்லோரும் எழுதணும்னு கட்டாயம் கிடையாது, உங்களோட விஷ் நீங்கள் எழுதணுமா எழுதலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு சிஜிபி என்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பாஸ் ஆகிறதுக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்கன்றது தான் இப்போ வரைக்கும் பசங்கள் எங்ககிட்ட சொல்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன் 3 hours நடக்க போகுது எக்ஸாம். இதுக்கு ஆன்சர்ஸ்லாம் 1 mark மாதிரி இருக்காது, அதே தான் சொல்கிறாங்க. MCQ கிடையாதுன்றது கண்டிப்பாகவே சொல்லிட்டாங்க. 10 marks 2 marks தான் வரும். இப்போ வந்து இதுக்கான ஆன்சர்ஸையும் எப்படி நாங்கள் பார்த்து எழுதுவோம் நீங்கள் கேட்கலாம். இதுவும் ஆன்லைன் எக்ஸாம் தான், உங்களுக்கு சொல்லணும் ஆன்லைன் எக்ஸாம் தான். அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற யூனிவர்சிட்டிகளாம் எப்படி எக்ஸாம் நடக்குதோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிகளாம் எப்படி எக்ஸாம் வைக்கிறாங்களோ அப்படி தான் உங்களுக்கு வைக்க போகிறாங்க. ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி புதுசாக அப்படியே ஃபேஸை காமிச்சிக்கிட்டே அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலாம் எப்படி எக்ஸாம் ஜாலியாக எழுதுனாங்களோ அப்படி தான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் எழுத போகிறாங்க. அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம். அதனால் இந்த வாட்டி ஆன்சர்ஸ் வந்து நாங்களே வந்து எங்கள் மூலயமா நாங்களே கண்டிப்பாக ஆன்சர்ஸாக உங்களுக்கு கொடுக்குறோம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுக்குறோம், டெலகிராம்லேயும் கொடுக்குறோம். நீங்கள் தயவுசெய்து போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஜூன் மந்த் கன்ஃபார்ம், ஜூன் மந்த் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸ் எங்களால் எல்லாமே எங்களால் முடிஞ்சால் இல்லை, கண்டிப்பாக நாங்கள் அனுப்புவோம் ஆன்சர்ஸ் எல்லாருக்குமே அனுப்புவோம். எல்லா ரெகுலேஷன்ஸுக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நாங்கள் ஆன்சர் அனுப்புவோம். கீழே இன்ஸ்டாகிராமும் டெலகிராம் லிங்க்கும் போய் கொடுத்துக்கோம், தயவுசெய்து போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்பயே இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துடும். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் சம்மந்தம் எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக சொல்யூஷன் கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் எப்படி ஆன்சர்ஸ்லாம் எக்ஸாமுக்கு பார்த்து எழுதணும், வேறு எதுனா போய் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதாலும் நாங்களே உங்களுக்கு பக்காவாக ஆன்சர்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க.